எம் குமார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது கர்நாடகா பள்ளியில் அவங்க கொண்டு வந்த அந்த தடை உத்தரவை ஒரு நீதிபதி செல்லுன்னு சொல்லியிருக்கார், ஹேமந்த் குப்தா. அடுத்தால் இன்னொரு நீதிபதி அதை வந்து அது அவங்களோட உரிமைன்னு சொல்லியிருக்கார். இப்போ உரிமைன்னு சொன்னால், இப்போ ஹெல்மெட் போடுறதுங்கிறது நம்ம பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் சொல்கிறது, சட்டமும் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்மெட் போடுறது சட்டத்துக்கு கட்டுப்படுறோமோ இல்லையா? சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகணும். ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா? நீ இப்போ ஹெல்மெட் போட்டு போகலன்னா உன்னை நான் பிடிச்சி வச்சு ஃபைன் பண்ணி 500,000 ஃபைன் போடுறாங்க. அப்போ அதில் வந்து உரிமை எங்கே போகிறது? உரிமையுடைய நிலவரம் என்ன? ஒன்று ரெண்டு மூணு சொல்லிடுறேன். நமக்கு சட்டம் அதே போல கார்ல வந்து சன் பேப்பர் இல்லையா, கூலிங் பேப்பர். இந்த வெயில்ல 100-115 degrees வெயில் அடிக்கும் போது கார்ல எந்த கார்ல இந்த எஃபெக்ட் இல்லாம போயிடுறது, அது காலகாலமா இருந்து அதுக்கு மாத்தி மாத்தி சட்டம் போட்டு அதெல்லாம் போகக்கூடாது, உங்க பிரைவேசிலாம் அது கார்ல ஓப்பனாக உள்ள யார் போனான்னு தெரியணும்னு அதில் உரிமையை ரெண்டாக வெட்டி பழந்துட்டோம். ரெண்டு மூணாவது, நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அருணன் சார் ஒன்று சொன்னார், அவருக்கு வந்து அதுக்கு பேர் கிராமத்தில் கரட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க. கரட்டு விளக்குன்னு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குங்குமம் வைக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, ரிங்கு போடுறது, இதெல்லாம் கொண்டு அது கூட கம்பேர் பண்ணுறார். இஸ்லாமிய பெண்கள் 40 பேர் செத்துருக்காங்கன்னு முதல்ல சொன்னார். அதை அவர் அதெல்லாம் பேசுகிறாருன்னு அதை சமாளிச்சுட்டு விட்டார். 40 பேர் பண்ண ஈரானில் இறந்துருக்காங்க. இன்னும் அந்த பிரச்சனை பெருசாக ஓடி இந்தியாவுக்குள்ள இல்லை சார். அது இஸ்லாமிக்குன்னா உலகம் பூரா தான், குளோபல் இல்லை. அவர் பேராசிரியர் அருணன் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு, இல்லை இல்லை, பேராசிரியர் அருணன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடி பதில் என்ன? ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ ஒரு ஹிந்து திருநீரோ நாமமோ அறிஞ்சிட்டு போகிறார், ஒரு கிறிஸ்தவர் சிலுவை அணிஞ்சிட்டு போகிறார், அப்படித்தானே ஒரு இஸ்லாமியர் ஹிஜாப் பண்ணுகிறார். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். 1000 மடங்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? 1000 மடங்கு 2 மடங்கு பேராசிரியர் என்ன வித்தியாசம்னா, எக்ஸாம் டைமில் பேப்பரை மறைச்சி வச்சு நீட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கம்மல் வரையும் கழுத்திட்டு விட்டாங்க இல்லையா? நீட்டில் எல்லாம் இடத்துல நடந்தது இல்லை. ஸ்கூலில் வந்து முதல்ல மதிக்கிறது, இப்போ ஏன் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், கெஸ்ட்டாக வர்றேன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே செருப்பு ஷூ போட்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் வெளியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களை தான் நான் ஃபாலோ பண்ணணுமே தவிர, நான் அங்கே வந்து எப்படி நீங்கள் வைக்கலாம் சட்டம் எனக்கு உரிமை இல்லையா? ஏன் உங்கள் வீட்டுக்கு வரணுக்கு நான் ஏன் ஷூ போட்டு வரக்கூடாதுன்னு நான் பேசுனேன்னா என்னை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அப்படி தான் நான் இல்லை. ஒரு நெறியாளராக இந்த கேள்வி என்னால் நான் கேட்க முடியாது. ஆனால் சமூக வலைதளத்துலேயும் சோசியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்மளால் வந்து ஒரு தாலி உட்பட நம்மளால் அறுக்க முடிகிறது, ஏதாவது ஒரு இடத்துல பூணுள்ள அறுத்துட்டோமா? அர்த்தமே இல்லைன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு ஏன்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த ஸ்கூலை பாருங்க, படிக்கிறதுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போது அங்க போய் அதுதான் சார் முக்கியம். அதுதான் நீதிபதிகள் கேக்குறாங்க. இல்ல இல்ல, அதான் உங்களுக்கு பெண்கள் படிக்க வரணும்ன்றது முக்கியம், பெண்கள் படிக்க வரணும்ன்றது முக்கியம். ஆனால இதனால பெண்ணுடைய கல்வி பாதிக்கப்படுதே. நீங்க ஒரு கோணத்துல பாக்குறீங்க, நான் ஒரு கோணத்துல பாக்குறேங்க, அப்படிதான் ஜட்ஜும் பாத்துருக்காரு. அது குழந்தைங்க படிக்க போறாங்க, ஸ்கூல்ல சேர்றாங்க, ஸ்கூலுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு அங்க சேர்றாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை வருது. அதை போல சம்மந்தப்பட்டவங்க நாங்களும் இந்த உடை அணிஞ்சிட்டு வருவோங்கிறதுனால பிரச்சனை வருது. அப்போ ஸ்கூல் என்ன பண்றது? இல்லை ஸ்கூல்ல அப்போ பேராசிரியர் அருணன் சொன்ன மாதிரி சில பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நபர்கள் ட்ரஸ்ட்ல வந்ததுனுடைய ப்ராப்ளம்னா சாபர் செரிப்பெல்லாம் ஏன் பேசணும்? அந்த சாபர் செரிப்பெல்லாம் நம்ம அப்ப நான் சாபர் செரிப்பை சொல்லட்டா? அந்த காலத்துல இல்ல சார், நான் கேக்குறது இது எங்க மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒண்ணா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, நான் கொஞ்சம் சொல்றேன், நீ கேளுவிக்கலாம், நான் சொல்லும் போதே பதில் வந்துடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல பெற்றோர்கள் எந்த பெற்றோர்களா இருந்தாலும் ஸ்கூல்ல நம்ம குழந்தை படிக்க போறது, அங்க வந்து நீ இதை போடு அதை போடு, அங்கே நீ போட்டதுனால இன்னொருத்தன் போட்டு வருவான் இதெல்லாம் வேண்டாம், நீ படி நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கணும். மாணவர்களை என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கூல் நமக்கு முதல்ல கடவுள் எல்லாமே ஸ்கூல் தான். ஸ்கூலில் தான் மசூதியாவோ சர்ச்சாவோ அல்லது இந்து கோயிலாவோ நினச்சிட்டு கோயில் புனித தேவாலயம் நமக்கு பள்ளி கல்விக்கு கற்று தரக்கூடிய இடம். நாம் அவங்க சொல்கிற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற நினப்பை மறந்துட்டு அங்கேயும் பாலிடிக்ஸை கிளப்பி விட்டதுனால தான் இந்த கிளப்பினது. யார் கிளப்பினாலும் சொல்றேன், அவங்க காலகாலமா ஹிஜாப் அணிஞ்சிட்டு வராங்க, திடீர்னு ஹிஜாப் நீங்க மட்டும் கழட்டி போட்டுடுவாங்க, நாம அணிஞ்சிட்டு வரவங்க வாங்க, திருநீர் அணிஞ்சிட்டு வரவங்க வாங்க, ஹிஜாப் பண்ணி மட்டும் அணியாம எங்க இருந்து? கர்நாடகா ஒரு ஒரு குட்டி பாகிஸ்தான் மாதிரி நடந்துகிட்டு இருந்து காங்கிரஸ் காலத்துல, அருண் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க டாமினேஷன் ஜாஸ்தியா இருந்தது அப்ப அந்த டைம்ல, ஸ்கூலாலெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணால் பெரிய இஷ்யூ வந்துட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ
இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். பாஜக ஆட்சி வந்ததுன்னா அப்புறம் அங்கே அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்து வந்திருக்கலாம், வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன நான் சொல்கிறேன், அதனால் இதெல்லாம் எதுக்கு இந்த வம்பு? ஓ, ஸ்கூல் ட்ரெஸ் கோடு என்ன இருக்கோ அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணிடுவோன்னா இந்த பிரச்சனைலாம் அவசியம் இருக்கா? இதுலையே இதுக்கு இதை எதுக்கு இவ்வளவு தூரம் பெருசாக்கி ஊதி பெருசாக்கி பேனை பெருமாளாக்கி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சு திருநாறு வைக்கக்கூடாது, விபூதி போடக்கூடாது, அது இல்லை அதெல்லாம் கொண்டு வர்றாரு அவர். அதாவது வாதத்துக்கு வாதத்துக்கு வாதம் பண்ணலாம், வாதத்துக்கு பிடிவாதமாக வாதம் பண்ணுறதுங்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. அது கம்யூனிஸ்ட்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை, அவங்க நிறைய பேசுவாங்க, இதெல்லாம் இங்கே உதவாது. அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் ஸ்கூல் உத்தரவு செல்லும், அந்த அந்த இதில் போட்ட ஆர்டர் செல்லும்னு தான் ஹேமந்த் குப்தா சொல்லியிருக்காரு. அதுக்காக மூணாவது ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்து மேலே பேராசிரியர் அருணன் குறுக்கீடு செய்கிறார். அவரை குறைச்சோ அல்லதோ நான் சொல்லலை, அவர் ஒரு பேராசிரியர், எனக்கு நல்லா தெரியும், நல்ல விவரமான ஒரு பர்சன், அதனால் ஒன்றும் குறைச்சலாம் சொல்லலை. வாதத்துக்கு இந்த விபூதியவும் வருதா, இது ஹிஜாபியும் ஒன்றா கம்பேர் பண்ணுறாரு, அதுக்காக நான் அதை சொன்னேன், இல்லை நான் அதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மூணாவது ஜட்ஜி போட்டிருக்காங்க, மூணாவது ஜட்ஜிக்கு இப்போ அனுப்பியாச்சு, அது போடுவாங்க, அவங்க எடுக்கிற ரெண்டு ஜட்ஜி என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அந்த முடிவு சட்டமாயிடும், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய. நன்றி. எம் குமார், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது நம்ம இப்போ எந்த டாபிக் பேசுறோம், இதை கொஞ்சம் கேட்கணும். இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். என்ன கருத்து சொல்றாங்கன்றது சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா, பேசப்பட்டுங்கிறது ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதுன்னு இவர் வந்து ஒரு மாநில இவருடைய தலைவர், இவர் சமாத்தோட தலைவர், நீக்கழுங்க. இல்ல, அப்படி பேசுறவங்களை நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி சிறையில் அடைக்கிறதுக்கான முழு சுதந்திரமும் இந்திய அரசியலம் கொடுத்திருக்கிறது. எல்லா மதங்களுக்குமான அடையாளம் என்பது ஒன்றுன்றது, அவங்களுக்கான பண்பாடுன்றது, அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்ன்றது இந்திய அரசியலம் சட்டம் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய உண்மை. அதாவது இஸ்லாமியர் மாற்று மதத்தினரை நண்பராக ஏற்கக்கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கு. ஒன்னா தேசப்பட்டுங்கிறது ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. இப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த இதில் இங்கே வந்து வேணும்னுக்கே உதர்ப்பத்தை உண்டு பண்ணி அதுக்கு ஆதரவும் நம்ம ஆட்களே அதுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பெருசாகுதுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தானே இதை போட்டு காமிச்சேன். அது என்ன இருக்கோ, நியாயத்தை பேசணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உங்களுக்கு தெரியாது இல்லை, சட்டத்துக்கு மணியமை சொல்கிறது என்னன்னா, இல்லை எம்குமார், சனாதன தர்மமோ மனுஸ்ருதியோ பகவத்கீதையோ எந்த விதமான அறநூல்களும் அது அறத்தை வளர்க்கறதுக்கு அந்தந்த மதத்துக்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டது. அதை கொண்டு வந்துகிட்டே அதை மனுஸ்ருதியிலிருந்து கேட்கறது, நீங்களாவது பதில் சொல்லுங்க குமார், ஹிஜாப் பண்ணுகிறது எப்படி மதச்சான்மைக்கு எதிரான ஒரு கருத்தா இருக்கும், இந்திய அரசியலமைப்பை எதிராக நடவடிக்கையான ஒரு பகுதியா இருக்கும்? ரொம்ப சிம்பிள் சார், சொல்லுங்க. ஒரு ஸ்கூலுனாக்கா நாம் எப்படி வாழ்கிறோமோ அது போல் அந்த ஸ்கூலை கட்டமைக்கும் போது அவங்க சில பைலாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூலுடைய என்னென்ன எப்படி இருக்கணும், ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அந்த ஸ்கூலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் அந்த ஸ்கூலை எப்படி நடத்த முடியும்? அங்கே வாங்க அடிப்படையில், அதுதான் கேள்வியே. எங்கே போனாலும் எந்த எத்தனை ஒன்பது பெஞ்சுக்கு போனாலும் கடைசியில் அந்த ஸ்கூல் சொன்னது காலேஜ் சொன்னது தப்பா சரியாங்கிறது தான் கொஸ்டின், அங்கே கொஸ்டின் ஆகும், நன்றி, அதில் முடிவாகும். அந்த முடிவு வந்து ஸ்கூலத்துக்கு தான் ஆதரவாக முடிவாகும்னு நான் சொல்கிறேன். நன்றி.